புதுவையிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் தரும் கூடுதல் தகவல்களை நேரலையில் காணலாம். புதுச்சேரியிலிருந்து இளவமுதன் நம்முடைய நேரலையில் இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். இளவமுதன், சொல்லுங்க, தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, எத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கு? காயத்ரி, புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது, ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்குது. அதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு தான் இன்னும் சில நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இங்கே வாக்குப்பதிவு நடக்கிறது. புதுச்சேரி பொறுத்தவரை வந்து புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்கள் சேர்த்து 970 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அந்த வாக்குச்சாவடிகள் இப்பொழுது தயார் நிலையில் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 4433 அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 10 பறக்கும் படை, அதாவது வந்து இவங்க துணை ராணுவ படை 10 என்றும், உள்ளூர் போலீசாரும் 3700 என்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை 222 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வேண்டும், 25 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமானவென்று கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றிற்கு வந்து கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பும் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, புதுச்சேரியை பொறுத்தவரை 100% வாக்காளர்களுக்கு புகைப்படத்தோட வண்ண புகைப்படத்தோட அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பூத் ஸ்லிப் எனப்படும் இந்த பூத் ஸ்லிப் வந்து புகைப்படத்துடன் கூடிய பூத் ஸ்லிப் நேரடியாக தேர்தல் துறையை வழங்கியிருக்குது. கிட்டத்தட்ட 97% பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாதவர்கள் தங்களது அடையாள அட்டையை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் துறை கொடுத்துள்ள 11 ஆவணங்கள் ஏதாவது ஒன்று காட்டி வாக்களிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கு. ஆனால் அடையாள அட்டை இன்றி வாக்களிப்பது வந்து மிக சிரமமான சூழலில் தான் பாண்டிச்சேரி நிலவுகிறது. இங்கே வந்து இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பொதுப்பணித்துறையோட குடிநீர் பிரிவு அலுவலகம். இங்கே வந்து முதலமைச்சர் நாராயணசாமி வந்து 7:30 வந்து வாக்களிக்க இருக்கிறார். இதேபோல் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வந்து காலை 7 மணிக்கு வாக்களிக்க இருக்கிறார். ஆளுநர் மாளிகை பக்கத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்கிறார். இதேபோல் புதுச்சேரி முழுவதும் வந்து 970 வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்புடன் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. காயத்ரி, இளவமுதன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக சேலத்திலிருந்து கோகுல் நம்மோடு இணைப்பில் இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். கோகுல், நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? வாக்குப்பதிவு எத்தனை மணிக்கு தொடங்க